தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று அக்டோபர் மாதம் 28 தேதி திருத்தூதர்களாகிய புனித சீமோன் யூதா அவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாய் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19-22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றன. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுவதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரியா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறி யூதா இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவரிடம் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் இயேசுவிலிருந்து தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்து வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெபத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். நேற்று தினம் ஜெபமாலை ஜெபிப்பதுடைய முறைகளை பற்றி கலந்து ஆலோசித்து நாம் சிந்தித்து தியானித்தோம். இது இந்த புதிய நாளிலே சிலுவை நம் பெருமை என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக அதிகமானோர் கேட்கக்கூடிய கேள்வி, நான் ஆண்டருடைய வழியிலே வாழ்கிறேன், கடவுளுடைய வழியிலே வாழ்கிறேன், இறை சித்தத்தினுடைய வாழ்கிறேன், கடவுள் எனக்கு ஏன் நிறைய துன்பங்களை கொடுக்கிறார், கடவுள் ஏன் எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கிறார்,
என்னுடைய வாழ்வே ஒரு சிலுவையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறாரோ அவர்களுக்கு அதிகமான சிலுவைகளை கொடுப்பார், துன்பங்களை கொடுப்பார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் இந்த கஷ்டங்களை மனம் வந்து ஏற்றுக்கொண்டார். நம்ம நினைச்சு பார்ப்போம், ஒரு இளைஞன், ஒரே மகன், தன்னுடைய கண் முன்னாக சிலுவை சுமந்து சிலுவையிலே சாவதை எந்த ஒரு தாயாவது பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய வேதனையை சந்தித்தாலும் இறை திட்டத்தை நிறைவேற்ற அதை தன்னுடைய உதரத்திலே தன்னுடைய உள்ளத்திலே தாங்குகின்றாள். அன்புக்கிறவளே, இயேசு ஆண்டவர் சுமந்த அந்த சிலுவை நமக்கு பெருமை. நாம் ஜெபமாலையில் நாம் பார்க்குறோம், அந்த ஜெபமாலையினுடைய முதல் பகுதியே திருச்சிலுவை. அந்த திருச்சிலுவையில் தான் நம்ம வந்து விசுவாச பிரமாணத்தோடு நாம் இந்த ஜெபமாலை ஆரம்பிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்று நாம் ஒரு சரியான புரிதலை தெளிவை நாம் பெற இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே, எங்களுடைய வாழ்வில் பல கஷ்டங்களை துன்பங்களை நீர் கொடுத்தாலும் இந்த கஷ்டத்தின் வழியாக, துன்பத்தின் வழியாக, அன்றாட சிலுவின் வழியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன். அன்பாண்டவரே, எங்களுடைய வாழ்வில் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது உண்மை மட்டுமே பற்றி கொண்டு இந்த சிலுவை என்னுடைய வாழ்வினுடைய பெருமை என்பதை உணர்ந்து உம்முடைய வழியிலே உடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியத்தாரும். அம்மா, அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, அந்த கல்வாரி மலையிலே உம்முடைய மகன் சிலுவையை சுமந்து சென்ற பொழுது அதை மனமும் ஏற்றுக்கொண்டிறேன். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை அன்றாட வாழ்க்கை சொல்ல வருகிற அந்த துன்பங்களை சிலுவைகளை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியம் தாங்கம்மா. எனக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னை கைவிட்டுறாதீங்கம்மா. அன்னை வழியாக தொடர்ந்து ஜெபிக்கலாமா? அருள் பூரிவாய் உன்னை நினைத்தேன் அன்னை மாறியே. பாவிகள் அழுதால் நீ கேட்டாய், ஆறுதல் தந்து எமை காத்தாய். பாவிகள் அழுகுறல் நீ கேட்டாய், ஆறுதல் தந்து எம்மை காத்தா. அம்மா வாழ்க மரியே, நீ வாழ்க மாதாவே, உன்னை நினைத்தே என் தாயே. அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய முறைகளை பற்றி நாம் வந்து கலந்து ஆலோசித்தோம். மேலும் இந்த ஜெபமாலையில் ஏதாவது சந்தேகம் உள்ளதுங்கிறதா? ஃபாதர் வந்து இந்த ஜெபமாலையில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை தொங்கும், ஆண்டவருடைய சிலுவை. சிலுவைனாலே கஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டுங்களே இப்போ சிலுவை வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் மூளைக்கு மூளைக்கு நாங்கள் சிலுவை வச்சுருக்குறோம். அதனால் அவ்வளோ பெரிய கஷ்டம் எங்களுக்கு வந்ததில்லை. ஆனால் இந்த இப்படி மக்கள் யோசிக்கிற பொழுது இந்த சிலுவை ஜெபமாலையில் வச்சுருக்காங்களோ அது எதற்காக? இல்லை, நீ அதாவது அந்த சிலுவை சிலுவை இருக்கிறனால கஷ்டம் வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பாருங்க, ஆண்டவர் நமக்காக பாடுபட்டாருங்கிறது உணர முடியுது. ஆனால் சில பெரிய கருத்துக்கள் அவங்களுக்கு என்ன நேருது பாவம். அதனால் அந்த சிலுவையை பற்றி தான் இதற்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. ஆனால் இந்த பவுல் சின்ன பெண்ணு சொல்லுவாங்க, நான் சிலுவையிலன்றி வேறு எதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன். பல கடவுள் வழிபாடுகள் இருக்கின்றன. அப்போ அந்தந்த மக்கள் அவருடைய கடவுள் என்று நம்புகிறவர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடவுள் ஒருவர் தான். அதில் அந்த ப்ரெசன்டேஷன் வெளிப்படுத்தல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அவங்க பார்க்கிற கடவுள்கள்லாம் மகிமையோடு இருப்பதாகத்தான் காட்டப்படும். ஒரே ஒரு கடவுள், அதாவது கிறிஸ்தவர்கள் நம்புகிற கடவுள் என்று அவர்கள் நினைக்கிறவர்கள், அந்த கடவுள் மட்டும் பார்த்திங்கன்னா சிலுவையில் இறந்தவராக காட்டப்படுவார். உங்களை காப்பாற்றுகிற ஒரு கடவுளையே நீங்கள் இறந்தவராக காட்டுறீங்களே,
அது ஒரு மனுஷனுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்குமா? ஆனால் எது என்ன சொல்ல வருது? கடவுள் என்பவர் மேலிருந்து ஆராதனையும் மகிமையும் பெறுகிறவர் மட்டுமல்ல, உனக்காக தன் உயிரையும் கொடுக்கிறவர். நாம் ஏன் பெற்றோர் மேலே இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம்? ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து என்றால் முதல்ல அவங்க தான் உயிரை கொடுப்பாங்க, அதுதானே? யாரவே அவங்க பெற்றோர் தான் முதல்ல உயிரை கொடுப்பாங்க. நான் முதல்ல இறந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன என் கல்யாணத்தை பொண்ணுக்கு என்ன நடக்குது? அப்போது நமக்காக உயிரை கொடுப்பவர்கள் தான் நமது நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு உரியவர்கள். அப்போது கடவுளை பற்றிய அந்த ப்ரெசன்டேஷனில் கூட இயேசு கிறிஸ்து மனிதர்களை மீட்பதற்காக இறந்தார் சிலுவையில் என்பது தான். இப்படி ஒரு கடவுள் இருக்க முடியாமல் ஏன்ட்டு ஆராதனையை விரும்புவதற்கு பதிலாக எனக்காக உயிரை கொடுக்குறார், அப்போ நான் இவரை தானே நம்ப முடியும்? அப்போ சிலுவை தான் கடவுளுக்கே பெருமை. அந்த சிலுவை தான் என் கடவுள் யார் தெரியுமா? எனக்காக உயிரை கொடுத்தார். அப்போ என்ன தான் எனக்கு செய்ய மாட்டார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த நம்பிக்கை? உயிரையே கொடுத்துருக்காரியா எனக்காக? அப்போ சிலுவை தான், இதைத்தான் சின்னத்தில் சொல்கிறார், சிலுவை தான் நான் மகிமை பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ தான் சொன்னேன், ஜெபமாலை ஃபாதர் இருக்கிறாங்க, ஃபாதர் போய் ஜெபமாலை கேட்குறாங்க, ஃபாதர் ஜெபமாலை கொடுக்குறாரு, சிலுவையை எடுத்துகிட்டு கொடுக்குறாரு, என்ன சொல்லுவாங்க? வாங்கிட்டு போவாங்களா? என்ன சொல்ற என்ன ஃபாதர் சிலுவை? அப்போ ஜெபமாலையில சிலுவை விரும்புறோம்ல, சரி அதை விடுங்க. வீட்டில் நிறைய பேர் சிலுவை வைப்பது இல்லை, அது வந்து துன்பத்தை கொண்டு வரும். அவர்களுடைய விஷயத்தையே எடுத்துக்கோங்க, குழந்தை பிறக்கிறது, எடுத்துட்டு ஃபாதர்ட்ட வருவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஃபாதர் இதுதான் ஃபாதர், என் பேரன் ஃபாதர், பையனுக்கு முத குழந்தை ஃபாதர், நீங்க என்ன போடுங்க? சிலுவை போடுங்க. எதுக்கு கஷ்டம் வரும்ல? அப்புறம் எதுக்கு சிலுவை போட சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுது அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். உங்கள் உள்மனசு, உங்களுடைய பரம்பரை, உங்களுடைய விசுவாசம் சொல்லி கொடுத்துருக்கிறது. அப்போ வீட்டில் வைக்கும்போது எப்படி கஷ்டம் வரும்? ஜெபமாலையில் இருக்கும்போது எப்படி கஷ்டம் வரும்? சரி, பொண்ணு மகளும் உள்ளே வர்றாங்க, அப்போ தான் பையனும் மகளும் கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே வர்றாங்க, உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்கள பார்த்து கும்பிட்றாங்க, நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் உருப்படாமல் போட்டிருந்தேன், நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அடையாளமே சிலுவை. சரி, புது வருஷம் பிறந்திருக்குது, வருஷ துவக்கம், ஃபாதர்ட்டையும் பெரியவங்கள்ட்ட போய் என்ன கேட்குறோம்? சிலுவை போடுங்க. செத்ததுக்கப்புறம் கல்லறைக்கு வந்தாச்சு, எல்லாம் பெட்டிலாம் செஞ்சோம், சிலுவை செய்ய மறந்துட்டோம், சும்மா போக மாட்டாங்க, எங்கேயாவது யாரும் கவனிக்காத ஒரு கல்லறை இருக்கான்னு பார்த்து அதில் உள்ள சிலுவையை பிடுங்கி இப்போதைக்கு இதை குத்தி வைப்போம், நாளைக்கு கொண்டு போய் சிலுவையை செஞ்சு வச்சுருவோம்பாங்க. ஆக வாழ்க்கையில் நாமே நமக்கே ஒரு சட்டம் வைத்திருக்கிறோம், சிலுவை தான் என் வாழ்க்கையின் மங்களகரமான விஷயம். பிறந்தாலும் சிலுவை, இறந்தாலும் சிலுவை, நல்ல காரியம் நடந்தாலும், திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்தாலும் சிலுவை, செவமாலையிலும் சிலுவை. ஆக சிலுவை என்பது நம்முடைய பெருமை. சின்னப்பர் மட்டுமல்ல, பவுல் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் பெருமையாக நினைக்கிறோம். அப்போ அந்த சிலுவையை செவமாலையில் மட்டுமல்ல, அதுதான் நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கேருந்து அங்கேயும் பாருங்கள், துவக்கமே ஆண்டவர்கிட்ட தான் துவங்குது. மாதா ஜெபம் அல்ல அது, மாதாவை மாதிரி காண்பித்து கடவுளை மகிமைப்படுத்தும் ஜெபம். தொடக்கமே சிலுவை, முடிக்கும்போது கடைசி ஜெபம் ஓயன் இயேசுவின் பாவங்களை மன்னியும், முடிவும் இயேசு கிறிஸ்து தான். அப்போது இந்த சிலுவை இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மகிமை என்றால், ஜெபமாலையில் சின்னதாக இருக்கின்ற இந்த சிலுவையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் வீட்டு வாயிலில் சந்தோஷமாக மாற்றி வைப்பேன். சிலுவை எல்லா வீட்லையும் இருக்கணும், நல்ல பெருசாகவே வைங்க, முடியலைன்னா ஒரு அடிக்காவது ஒரு சிலுவையை வைங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு அந்த அடையாளத்தை பயன்படுத்துறீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாதத்தை அதைத்தான் போய் கேட்க போகிறீங்க, பூசையை துவக்கி பூசையை முடிக்கிறதும் அதில் தான் முடிக்க போகிறீங்க, ஜெபமாலையும் இப்படித்தான் ஆரம்பித்து கிடைச்ச முடிக்கும் போதும் இப்படி தான் முடிக்க போகிறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே அறிக்கையிடுகிறீர்கள், சிலுவை எனக்கு நன்மை தரும். அப்போ அந்த சிலுவையை வீட்டில் அலங்காரத்தோடு மகிமையோடு எல்லாரும் பார்க்கும்படி, இது ஒரு கிறிஸ்தவ இல்லம் என்று பெருமையோடு நாம் வைப்போமா? சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் வந்து இன்னைக்கு தெளிவாக ஒரு தெளிதல் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் நம்முடைய இல்லங்களில் நம்ம வந்து சிலுவை வைப்போம், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த கையில் தன் ஜெபமாலை எடுத்து நம்ம ஜெபமாலை சொல்வோம். அன்னையினுடைய வழியில் நாம் பயணிக்க முயற்சிப்போம். ஆனதினம் மீண்டும் உங்களை சந்திக்கட்டும். நன்றி.